ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சென்னை டு ராஜபாளையம் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து ராஜபாளையம் போயிட்டு அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் நம்ம ரிட்டர்ன் சென்னை வர போகிறோன்னு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ராஜபாளையத்துலேருந்து ஏற்காடு போகிறோம். ஏற்காடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து 330 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் வந்து ஒரு 4:50 அப்படி ஆகிருக்கு. கரெக்டாக 5 மணிக்கு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க நம்ம இங்கேருந்து ஏற்காடு போகிற வரைக்கும் நமக்கு என்னென்னலாம் இந்த ஜேர்னியில் ஆகுது, நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நைட்டு வேறு நல்லா மழை பெஞ்சிருக்கு போல், வண்டியெல்லாம் நனைஞ்சிருக்கு. நம்ம போகிற வரைக்கும் ஏதோ வராமல் தான் சரி. ஓகே கைஸ், மெயின் ரோடு கிட்டே வந்தாச்சு. நமக்கு ஏற்காடு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. சேலத்தில் இருக்குன்னு தெரியும், ஆனால் சேலம் எந்த பக்கம்லாம் இது வரைக்கும் போனதும் இல்லை, கேள்விப்பட்டது கூட இல்லை. ஃபுல்லாக நம்ம வந்து மற்றவங்கிட்ட கேட்டு இல்லை கூகுள் மேப்பில் பார்த்துட்டு தான் போனோம். ஓகே வாங்க போகலாம். இப்போ நம்ம மேப் ஆன் பண்ணிப்போம், ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு ஆள் கூட இல்லை. ஓகே வாங்க, இப்போ நம்ம மேப் ஆன் பண்ணிட்டு போவோம். ரெண்டு ரூட்டு காட்டுது, நம்ம வழக்கம் போல் நம்ம சின்ன கிலோமீட்டர் ரூட்டையும் நம்ம எடுத்துப்போம். சரி வாங்க போகலாம். ராஜபாளையம் தாண்டியாச்சு. எனக்கு நைட் ட்ராவலில் என்ன பிடிக்கும்னா, இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லோ லைட்டு, சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டு, அப்புறம் சைன் போர்ட்ஸு, அந்த எல்லோ இண்டிகேஷன்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்க ரோடே வந்து பார்த்தீங்கன்னா சமாளகாக இருக்கும். ஏர்லி மார்னிங் சன்ரைஸை பார்த்துட்டே ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சம ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் பிரிட்ஜி கட்டுறதுனால அங்கங்கே இப்படி டைவர்ஷன்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க, அது ஒன்று தான் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்துச்சு. நல்ல வேலை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஹெச் இருந்துச்சு. பட் ஏர்லி மார்னிங்ன்றதுனால யாருன்னா இருப்பாங்களோன்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஆனால் டாக்டர் நர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அப்புறம் டிடி இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ஆயில்மெண்ட் மெடிசன்ஸ் கூட கொடுத்தாங்க. ஓகே கைஸ், ஜேர்னி நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த அல்லுப்பட்டியாண்ட ஒரு நாய் குறுக்க வந்துட்டான். இத்தனைக்கும் ரோட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, திடீர்னு வந்துட்டான். அண்ட் ரோடு வேறு ஹைவேல பதிலாக பாலம் கட்டிருக்காங்கன்னு உள்ளுக்குள்ளே சின்ன ஊருக்குள்ளே பேர் தான் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு இடிச்சு ஒரு சம ஒரு கொஞ்சம் ஒரு 10 அடி தூரம் தள்ளி தான் போய் விழுந்தேன். பார்த்தீங்கன்னா நல்ல வேலை ஹெல்மெட் போட்டிருந்தேன், கையில் க்ளவுஸ் போட்டிருந்தேன், அதனால் அந்த ஜர்க்கின் போட்டிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த முட்டி மட்டும்தான் அடிபட்டுருந்துச்சு. ஸோ அதை தாண்டி எதுவுமே இல்லை, நல்ல வேலை. இப்போ இதோட நம்ம கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில. அண்டு ஒரு இது ஒரு தப்பான சைன் மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம வந்து பொறுமையாக நம்ம 40 அப்படி இப்படி ஓட்டிகிட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு நம்ம சென்னைக்கு போய் நம்ம ஊருக்கு போய் சேருவோம், அதுதான் நல்லது. ஓகே பார்ப்போம். இந்த ஜேர்னி வரும்போது ஜேர்னி செம்மையாக இருந்துச்சு, போகும்போது பார்த்தா இப்படி இருக்குது. ஓகே எல்லாம் கலந்தது தானே. ஆக்சிடென்ட் ஆனது பத்தாதுன்னு இந்த மழை வேறு. நான் யூஸ்வலாக நிறைய பைக் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பட் இந்த அளவுக்கு மழை வந்து நான் பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கு. நமக்கு எல்லாமே இன்றைக்கி தான் ஆகணும்னு வந்திருக்கு போல், மொத்தமாக வச்சு செய்யுது. ஒரு வழியாக எப்படியோ வீடு வந்து
சேர்ந்துட்டோம் பல போராட்டத்துக்கு அப்புறம். மார்னிங் 5 மணிக்கு கிளம்புனது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. ஒரே ஒரு நாய் ஜஸ்ட் இப்படி கிராஸ் பண்ணதில் அப்படியே பார்த்தீங்கன்னா டோட்டல் பிளானும் க்ளோஸு. சரி அதோடு முடிஞ்சிச்சான்னு பார்த்தா நடுவில் வேற மழை வந்துருச்சு. வெயிட் பண்ணி பார்த்து மழை நிற்காம சரி நனைஞ்சிக்கிட்டே போகலான்னு அதில் கொஞ்ச தூரம் நனைஞ்சி, அப்புறம் மழை விட்டதுக்கப்புறம் அந்த நனைஞ்ச ட்ரெஸ்ஸோடு வந்து வண்டி ஓட்ட முடியலன்னு அதை மாற்றுறதுக்கு பெட்ரோல் பங்க்காக தேடி, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி ட்ரெஸ்ஸை மாற்றி, அதுக்கப்புறமும் வந்தால் பார்த்தா இங்கே செங்கல்பட்டுலேருந்து ஃபுல் டிராஃபிக்கு. இது பார்த்தாமல் நம்ம காலையிலேருந்தே வந்து நம்ம ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டதுனால 50-60 அப்படி தான் வந்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டுலேருந்து மோஸ்ட்லி 30-40 வச்சுக்கலாம் அப்படி தான் இருந்துச்சு ஃபுல் டிராஃபிக். தீபாவளி முஸ்லி இப்போயே கிளம்பிட்டாங்க போல் ஊர்லேருந்து வர்றதுக்கு. ஓகே, எப்படியோ இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதில் இது வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு ட்ராவல் தான். பட் இதில் என்ன ஒரு ரெண்டு நல்லது நடந்திருக்குன்னா, அதான் நான் விழுந்தேன்னு சொன்னல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் அது. அண்டு ஒரு இயர்லி மார்னிங் வேறு ஒரு 6 அப்படி தான் என்னமோ நடந்திருக்கும் பார்த்தா. அப்போ வந்து ஒரு இப்போ ஒரு பையன் காலேஜ் படித்து காலேஜ் தான் படிப்பான் போல் அப்படி போயிட்டு இருந்தான். அப்புறம் அவனே வண்டி நிப்பாட்டி என் வண்டி எடுத்து கொடுத்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதோட போயிருக்கலாம். பட் அந்த பையன் வந்து இருந்து அப்போ அது வந்து வெறும் ஹைவே பக்கத்தில் ஒரு காலி இடம் தானே, ஸோ அவன் வந்து இருங்கன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போய் அவன் அம்மாவை கூப்பிட்டு வந்து நான் காலில் ஒரு கட்டு கட்டியிருப்பேன் அது வந்து அவங்க அம்மாவே இருந்து பண்ணி வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணி அவங்களே பண்ணி கொடுத்தது. அப்புறம் டீ எல்லாம் வேற அவங்களே ஃபேஸ்கில் போட்டுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பரவாயில்ல, இந்தமாரி நடக்கும்போது தான் நம்ம இந்தமாரி பர்சன்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்டு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் யூஸ்வலாக இந்த ஜெர்கினை வந்து எப்போவுமே மார்னிங் போகும்போது குளிர் இருக்கும் அதுக்கு தான் நான் இந்த ஜெர்கினை போடுவேன். பட் இந்த ஜர்க்கினால் எவ்வளோ யூஸ் இருக்குன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. நீங்களே பாருங்கள், இதேமாரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு ஃபுல்லாக பயங்கரமாக கிழிச்சிருக்கு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டியை தவிர வேறு எங்கேயுமே பெருசாக அடிப்படல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்னதாக ஒரு அடிவு இருக்குது, ஏன்னா இது கை க்ளோஸ் வந்து கொஞ்சம் ஏறி இருக்கும் கீழே விழும்போது அப்படிப்பட்டிருக்கு. அதை தாண்டி லைட்டாக இந்த முட்டியில் இங்கே ஒரே ஒரு ஸ்க்ராட்ச், மேபி ஏதாவது ஒரு பெரிய கல்லாக ஏதாவது குத்திருக்கலாம். பட் தேய்ச்சதுனால கண்டிப்பாக இது வந்திருக்கா, தேய்ச்சதுனால வந்திருந்தால் என்னது இப்படி அப்படியே போயிருக்கும். இந்த ஜர்கின் வந்து எவ்வளோ நல்லதுன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இது வந்து நார்மல் அந்த குளிர்க்கு வாங்கின ஜர்கின். நம்ம பைக் ஓட்டும்போது அந்த டிடிஎஃப் வாசன் போடுறமே அந்தமாரி ஒரு பைக் சூட்லாம் போட்டால் இந்த அடி கூட உண்மையிலே எதுவுமே வந்திருக்காது. நீங்கள் இனிமேல் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் நல்லா தான் ஓட்டுவீங்க, பட் இந்தமாரி எனக்கு வந்தமாரி எவனாச்சும் ஏதாச்சும் ஒரு நாய் நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, அப்படி வந்தால் ஒரு சேஃப்டிக்கு வெயில் காலமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்தமாரி ஏதாச்சும் ஒரு சூட் போட்டு போயிடுங்க. அது கண்டிப்பாக நிறைய விஷயத்துல நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணும். ஓகே கைஸ், ஏற்காடு போகலான்னு கிளம்பணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்லேயே இருக்கிறோம். அதுவும் கிளம்பும்போது என்ன டிஷர்ட் போட்டனோ அதே டிஷர்ட்டோட நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. இன்றைக்கி இப்படி தான் நடக்கணும்னு எழுதியிருந்திருக்கு போல். பரவாயில்ல, பெரிய காயம் இல்லாமல் நம்ம வந்துட்டோம், அதுவே பெரிய விஷயந்தான். இனிமேல் போகிற ட்ராவல்லாம் நல்லா சேஃப்டியாக அந்த சேஃப்டி கிட்ஸோட பக்காவாக போகணும். ஓகே, நீங்களும் இனிமேல் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் என்ன தான் சேஃபாக இருந்தாலும் இந்தமாரி அப்பப்போ நான் ஏதாச்சும் குறுக்க வந்துடுவோம். ஸோ நீங்களும் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.